நண்பர்களே எல்லாரும் வணக்கம். நான் விஷ்ணு பேசுறேன். நம்ம சேனல் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி அப்படியே வீர நடை போட்டுட்டு இருக்கு. யார் சொன்னா நம்மளே சொல்லிக்க வேண்டியதான். நீங்க எல்லாமே சாத்தியம் இல்ல. உங்களோட லைக்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ், அந்த ஷேர் பண்ற மனசு, இதெல்லாம் தான் நம்ம சேனல் இவ்வளவு ரீச் ஆனதே காரணம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். டே மச்சான், உன்னோட கவிதை வீடியோ வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பொண்ணு வச்சிருந்ததுனால கிடையாது. ஒரு கிரியேட்டருக்கு எப்பவுமே என்ன ஹாப்பினஸ் கொடுக்கும்னா அவங்களோட கிரியேட்டிவ் கண்டென்ட் வந்து மக்கள் ரசிச்சு அதை வந்து அவங்க ஷேர் பண்ணி அவங்க ரசிக்கிறப்ப அந்த ஒரு ஹாப்பினஸ்க்கு வந்து எல்லையே கிடையாது. அந்த விஷயத்துல எனக்கு அந்த மெசேஜ் அவன் ஷேர் பண்ணப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். இந்த வீடியோஸ்ல எல்லாத்தையும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல வந்திருக்கீங்க. 5 லட்சத்துக்கும் மேல பார்வையாளர்களை நம்ம சேனல் சம்பாதிச்சிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்ல உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு அது அதுல உடன்பாடு எனக்கு கிடையாது. யாருக்குமே அவங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கேட்கும்போது சத்தியமா பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. இந்த வீடியோல எனக்கு பிடிச்ச கமெண்ட்ஸ் நான் சொல்ல போறேன். மேபி அதுல உங்க கமெண்ட்ஸ் இருக்கலாம். நீங்க கமெண்ட்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணனா கவலைப்படாதீங்க, இனிமே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வர வீடியோஸ்ல கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் வாங்க இந்த வீடியோக்கு போகலாம். இந்த கமெண்ட்ல என்ன ஸ்பெஷல்னா நம்ம ஊருக்காக ஒரு வீடியோ பண்றோம். அண்ட் அந்த வீடியோவை ஊரை விட்டு வேற ஒரு நாட்டில் வேலை செய்கிற ஒரு மனுஷனுக்கு சொந்த ஊரோட நினைவுகளை காட்டின அந்த சந்தோஷம் இருக்கும். நன்றி நண்பா, உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரியலி ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நீங்கள் சொன்ன அனுபவங்களை கேட்கும்போது எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோ இது. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி, நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த பையன் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னது செம்ம ஹாப்பி. நம்ம பர்பஸை அச்சீவ் பண்ண ஒரு சந்தோஷம் இந்த கமெண்ட்டை பார்க்குறப்ப. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதே தெரியாது, சொல்லலை யார்ட்டையும். ஆனால் எப்படியும் என்னோடய நெருங்கிய நண்பர்களில் ஒருத்தர் பார்த்துட்டு பண்ண ஃபஸ்ட்டு கமெண்ட் தான் அது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. சின்ன கமெண்ட் தான், பட் இது ரொம்ப ஸ்பெஷல். நம்ம வாய்ஸ்க்காக வந்த ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் இது. ஃபஸ்ட் டைம் பார்த்ததும் நம்மளை கலாய்க்கிறாங்கன்னு தான் நினச்சேன். இப்போது ரீசெண்டாக கூட சொன்னாங்க இந்த சகோதரி அவங்க அப்பாவுக்கு கூட நம்ம வாய்ஸ் பிடிச்சிருக்கேன்னு. ரொம்ப நன்றிமா, அப்பாட்டையும் சொல்லிடுங்க. நம்மளோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெண்டிங் வீடியோ இது. இந்த கமெண்ட்டில் என்ன ஸ்பெஷல்னா ரெண்டே வேர்ட்ஸில் சொல்லியிருந்தாலும் அவரோட எக்ஸைட்மெண்ட்டை வந்து நான் ஃபீல் பண்ணேன். அண்ட் லிரிக்ஸ்க்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் இது. நன்றிகளாயிரம் நண்பா. ஒரு கமெண்ட்டை பார்த்து ஒரு நாள் ஃபுல்லாக சிரிச்சேன்னா அது தான். மனுஷன் வீடியோ லோ ரெசல்யூஷனில் பார்த்துட்டு பிளர்டுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தார். நான் ரிப்ளை பண்ணேன், ப்ரோ 720p வச்சு பாருங்கள், நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவரும் ஒரு ரிப்ளை பண்ணார். அந்த செகண்ட் கமெண்ட்டில் அவரோட இன்னசென்ஸ் தெரிஞ்சது. எந்த நாட்டுக்காரர்னு தெரில. தேங்க்ஸ் ப்ரோ. இந்த கமெண்ட்டில் எனக்கு பிடிச்சது என்னென்னா இந்த வீடியோவில் பெரிய மிஸ்டேக் சவுண்ட் மிக்சிங்கில் இருந்தது. அது அவ்வளோ ரெஸ்பெக்டோட அவங்களோட ஒப்பீனியனை சொன்னது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இந்த காலத்தில் மொக்க ஒஸ்ட்டு நல்லால இல்லை டிஸ்லைக் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் எதை இம்ப்ரூவ் பண்ணணுன்னு சொன்ன அவங்களோட மனசுக்கு நன்றிகள் பல. நம்மளோட யூடியூப் அனலிட்டிக்ஸில் காட்டும் நம்ம வீடியோவை ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர்லாம் அதிகமாக பார்க்குறாங்கன்னு. இந்த தங்கச்சி பண்ண கமெண்ட் எஸ்பெஷலி லவ்ஸ் ஃப்ரம் மலேசியான்னு சொன்னப்போ வந்த சந்தோஷம் என்னென்னா நம்ம தமிழ் எழுத்துக்கள் எல்லை தாண்டி ரசிக்கப்படுதுன்னு கேட்குறதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ்மா ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ஒவ்வொரு யூடியூபரோட ட்ரீம் வந்து இந்த கமெண்ட் தான். ஃபர்ஸ்ட் லைக், ஃபர்ஸ்ட் கமெண்ட்னு சொல்கிற அவங்களோட அன்பான வார்த்தைகள். தேங்க்ஸ்மா ஃபார் யுவர் ஃபீட்பேக். உங்கள் ஃபீட்பேக்கை நோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ண சொன்னீங்க. இந்த வீடியோவில் கூட அந்த சேஞ்சஸை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேம்மா. அது ஒரு லென்த்தி வீடியோ, நான் முத்துக்குமார் அவர்களை பற்றி பண்ணது. அவர் என்னோடய ஃபேவரிக் கவிஞர். அந்த வீடியோவுக்கு வந்த கமெண்ட்டில் உங்கள் வாய்ஸ்னால் இந்த வீடியோவுக்கு இன்னும் வேல்யூ அதிகமாகச்சுன்னு சொன்னேன். அவங்களோட கமெண்ட் வந்து அந்த ட்ரைபியூட் வீடியோவை இன்னும் மீனிங்ஃபுல்லாக மாற்றுச்சு. ரொம்ப நன்றி. 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கோயிலை பற்றி ஒரு வீடியோ பண்ணேன். அது ஒரு பழடைஞ்ச கோயில். அந்த கோயிலை சுத்தப்படுத்த ஒரு என்ஜிஓ ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு சொன்ன வாழ்த்துக்கள் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சது. ரொம்ப நன்றி சார். சப்ஸ்கிரைபர்ஸோட க்ரியேட்டிவிட்டியை கவிதைகளை என்னோட சேனலில் பப்ளிஷ் பண்ணி அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுல எனக்கு எப்போவுமே ஒரு தனி சந்தோஷம் உண்டு. இந்த கமெண்ட்டில் அப்படிப்பட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்களோட க்ரியேட்டிவிட்டியை நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள்னு அதை சொல்லியிருந்தாங்க. அது நான் பண்ண ஒர்க்கான ரெக்கக்னிஷனை நான் பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. இந்த கமெண்ட் அண்ட் இந்த சப்ஸ்கிரைபர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது ஏன்னா என்னோடய நிறையா வீடியோஸில் உங்களோட ஒர்க், உங்களோட வீடியோ நல்லாயிருக்கும், வாய்ஸ் நல்லாயிருக்கா சொல்லியிருப்பாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட் ரொம்ப ஸ்பெஷல். இவங்களுக்கும் இவங்கள மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்காக எழுதுனது தான் ரசனைமிகு ரசிகை. என்னோடய க்ளோஸ் டு ஹார்ட் கவிதை அது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ அது. இன்னும் எனக்கு பிடிச்ச பல கமெண்ட்ஸ் இருக்குது.
பட் நெக்ஸ்ட் மைல் ஸ்டோனில் சொல்கிறதுக்கு வேணும்ல, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நண்பர்களே, உங்கள் ஆதரவுக்கு நன்றி. அண்ட் இன்னும் அழகான அற்புதமான பல விஷயங்களை, பல வீடியோஸு உங்களுக்கு தெரியாததை, தெரிய வேண்டியதை கண்டிப்பாக கொண்டு வரேன். உங்கள் ரசனையை தூண்டுற ஒரு வீடியோஸை கண்டிப்பாக இருக்கும், இல்லை உங்களுக்கு புது ஒரு விஷயத்தை கற்றுக்கிற விஷயமா இருக்கும். எப்பயுமே இந்த சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும், உங்கள் நெஞ்சத்துக்கும், உங்கள் நேரத்துக்கும் மிக்க நன்றி. இன்னும் நல்ல வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் அண்ட்ரு தன் பை ஃப்ரம் விஷ்ணு டாடா டேக்கிறேன் பாய்.